ఓం శ్రీం తత్పురుషాయ విద్మహే వగ్గరదుండాయ ధీమహి తన్నో తంది ప్రక్షోదయ. ఓం ఆదిత్యయశ సోమాయ మంగళాయ బుధయశ గురు చుక్కర సనియప్యచ్ఛ రాఘవ కేదవ నమః. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/1/2020 விகாரி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. அதிகாலை 12:21 பின்பு தசமி. நட்சத்திரம் அசுபதி. காலை 11:36 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 3:30 to 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலனும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன உறுதியும் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த சிறு சிறு தொழில் கூட பெரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நந்தியை அந்தியில் வழிபடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். புதிய சொத்து சேர்க்கைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வியர்வை சிந்தாமல் உயர்வு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WC. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பணவரவு கிடைக்குது. அப்படிங்கிறத விட பணவரவோடு கூடிய பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சோதனை அதிகமானால் சாதனை மிகுதியாகும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IN. திட்டமிட்ட காரியத்தை நட்டமில்லாமல் செய்து காட்டும் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மையும் பல விதத்தில் நன்மையும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். சொந்த தொழில் வாய்ப்பு அமையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால முடியாது என்ற மூட நம்பிக்கையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT.
வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதியோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவியுடைய ஆலோசனையால் தொழில் ரீதியான வகையில் கௌரவம் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதை இழந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் AW. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் இனிமையாய் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உள்ளத்தில் தெளிவும் அங்கத்தில் பொலிவும் மிகுதியாகும். அழகு நிலையம் மற்றும் அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவர்களுக்கு மேன்மைகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோ சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பத்தை மறந்தாலும் துன்பம் தந்த பாடத்தை மறக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளேஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ZA. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இழந்த செல்வமும் பிரிந்த குடும்பமும் நலிந்த தொழிலும் திரும்பி வந்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அதிக ஆசையில் பித்தனாக இருப்பதை விட ஆன்மீகத்தில் பக்தனாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் LA. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மோதும் எண்ணங்கள் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்களும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாலபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் ZU. தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பை நேசித்தால் மட்டுமே மதிப்பு தேடி வரும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் DW. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பஞ்சமாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியுமாகிய சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பரமான வீடு, அதிகபட்சமான கார் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வாகன கடன் தொலைகளில்
விடுபடக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவசியமான காரியங்களில் அவசரமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் வந்து சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நடுநிலையோடு இருப்பதை விட நம்பிக்கையாய் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் என். நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் தனஸ்தானமும் பண வரவோடு வலிமையோடு இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும், கடன் தொல்லைகள் விலகும், நோய் தொல்லைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சகட்ட கோபத்தை உதிர்த்து தள்ளுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டு ரங்கர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்து எஸ் ஐ. இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க இருக்கிறது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 6வது இடத்தில் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 6வது இடம் கடன் ரோகம் சத்துரு ஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா கடன் நோய் ரோகம், ரோகம் அப்படின்னாலே நோய், சத்துரு ஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்தானத்தில் இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு வைங்களே, பொதுவாகவே 6வது இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய ஒரு தாத்பரியத்தை 6வது இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான் அற்புதமாகவே கொடுத்துட்றாரு. ஆனால் அதே சமயத்தில் நேர் எதிர்மறையாக உங்களுக்கு தேவையில்லாத நோய் நொடிகள் ஏற்படக்கூடிய மாந்திரீகம் தாந்திரீகம் அல்லது தேவையில்லாத செய்வினை பில்லி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத நோய் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு வகையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு 6வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மாந்தி பகவான். அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் 6வது இடத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் அல்லல் படுகிற துள்ளி திரிகிற வயதில் கூட அல்லல் படுகிற நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த 6வது இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருந்துகிட்டு இருக்குது, வந்துடுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. 6வது இடத்த அதிபதி வலிமையாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் இளமையிலேயே நோய் தரக்கூடிய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாந்தி பகவானால் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறவங்க எதிராளிகள் மூலமாக அப்படிங்கிறத விட தேவையில்லாமல் வஞ்சக மூலமாக செய்யாத தவறுக்கு வருத்தப்படுவது, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறது, செய்யாத தவறுக்கு சிறைவாசம் செல்கிற ஒரு சூழ்நிலை இதுவெல்லாம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாதாரண பள்ளிக்கூடத்தில் கூட வந்து பார்த்துங்களேன், அதாவது இருக்கிற 40 மாணவர்களில் யாராவது ஒருவருக்கு பெண்ணோ அல்லது வேறு ஏதாவது ஜாமெண்ட்ரி பாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளோ காணாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த காணாமல் போன பொருளுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு மாணவரையோ ஒரு மாணவியோ தண்டனை கொடுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான தண்டனை பெறக்கூடிய அந்த மாணவன் அல்லது மாணவி ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ரோகம் சத்துரு ஸ்தானத்தில் இந்த மாந்தி பகவான் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். செய்யாத தவறுக்கு இவ்வளவு சூழ்நிலை இவ்வளவு தண்டனை வருதே அப்படின்னு ஏக்கப்படுவதை விட இந்த மாதிரியான மாந்தி பகவான் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எந்த மாதிரியான வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் விரதங்களையும் பரிகாரங்களையும் செய்துக்கணும் அப்படிங்கிற
விஷயத்தை தகுந்த நேரத்தில் உகந்த பரிகாரங்களை செய்து இந்த வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை நாம் அனைவரும் பெற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.